கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இரவு ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் நிச்சயமாக பேசுவார். கர்த்தர் தம்முடைய காரியங்களை, தம்முடைய ரகசியங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை பேசுவதற்கு இது அற்புதமான சமயம் என்பதை மறந்து விடாதீர்கள். பாருங்கள், நீங்கள் எத்தனை உபத்திரவங்கள், கஷ்டங்களிலே விலங்குகள் போடப்பட்ட சூழ்நிலையிலே, ஐயா உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, இன்று அவர் உங்களுக்கு நல்ல வார்த்தையை கொடுக்க போகிறார். மாத்திரமல்ல, நிச்சயமாய் அது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து உங்களை விடுவிக்கும்படியான வழிமுறைகளை உங்களுக்கு, ஐயா அந்த தேவ திட்டங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, உங்களை காரிய தெரியப்படுத்தி, சத்தியத்தை நீங்கள் விளங்கும்படியாய் போதித்து, அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்ற ஒரு அற்புதமான நிலைமைக்கு உங்களை கொண்டு போக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, சிறுமைப்பட்டவர்களை அவர்கள் சிறுமைக்கு நீங்களாக்கி விடுகிற நல்ல கர்த்தர் இவர். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள், ஐயா எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனைகளில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், தப்பிச் செல்லவே முடியாத பல்வேறு உபத்திரவங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், மிகுதியாய் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், ஐயா என்னை சுற்றிலும் இருக்கிற என்னுடைய சொந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோராலும் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு விடிவு வருமா, சந்தோஷம் வருமா, மனமகிழ்ச்சி வருமா, சமாதானம் வருமா என்ற ஏக்க பெருமூச்சோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கும் கர்த்தர் நன்மை செய்வாரா? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, என்னால் விசுவாசிக்க முடியவில்லை, என்னால் நம்ப முடியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டு ஒரு ஓரத்திலே அகப்பட்டுக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒடுக்கப்பட்டிருக்கிற வேளைகளிலே கர்த்தர் உங்கள் செவிகளை திறப்பார். ஐயா ஒடுக்கப்பட்டிருக்கிற யாவருக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்கிற நல்ல கர்த்தர் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நெருக்கத்தில் நின்று உங்களை விலக்கி நிச்சயமாய் ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். நீங்கள் உங்களுடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களினால் நிறைந்திருக்கும். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிச்சயமாய், நிச்சயமாய், என் அன்பு சகோதர சகோதரியே, நீ ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்றாலும் கவலைப்படாதே, ஒன்றுமே உனக்கு இல்லை என்றாலும் கவலைப்படாதே. ஐயா யாருடைய சகாயமும் எனக்கு இல்லை, எவருடைய உதவியும் இல்லை, யாரும் எனக்கு உதவி செய்வதற்கு எவருமே இல்லை, என்னை ஏன் என்று கேட்க நாடி இல்லை, நட்டாற்றில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஆனாலும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு காலம் வருகிறது. ஐயா அது இந்த இரவு வேளையிலே, இந்த இரவு ஜெப வேளையிலே தொடங்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாய், உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஒரு அன்பின் அருளாளர், அன்பின் இரட்சகர் உங்களோடு இருக்கிறார். ஐயா எத்தனையோ பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, எத்தனையோ பிரச்சனைகள் என்னை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறதே என்று நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும் கூட, ஐயா கர்த்தரே உங்களை பார்த்து சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, ஐயா எங்க திரும்பினாலும் குத்திவிடும் என்று போல, எங்கே திரும்பினாலும் ஓ சேதப்படுத்திவிடும், சங்கடப்படுத்திவிடும், ரத்தம் மர்மகையான காயப்படுத்திவிடும் என்ற சூழ்நிலையிலே, ஓ முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பம் போல நீங்களும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ. ஐயா சிக்கல்களுக்குள்ளும் சிரமங்களுக்குள்ளும் உபத்திரவங்களுக்குள்ளும் பாடுகளுக்குள்ளும் கஷ்டங்களுக்குள்ளும் என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள் எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாக ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் சொன்ன அற்புதமான காரியத்தை பாருங்கள். ஐயா முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவளும் குமாரத்திகளுக்குள்ளே இருக்கிறாள். அநேக குமாரத்திகள் இருக்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது அநேகரோடு இப்பொழுது கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு விடிவே இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று மாறும் என் கவலை. ஐயா என்று எப்பொழுது என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், என் துக்கம் எப்பொழுது ஆனந்த களிப்பாய் மாறும் என்று கேட்கிறீர்களே, கர்த்தர் உங்களை குறித்துதான் சொல்லுகிறார். குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு அநேகம்
குமாரத்திகள் உண்டு. அந்த குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் எப்படி இருக்கிறாள் என்றால், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, ஐயா எங்க அசந்தாலும் உள்ளு குத்திருமே, எங்க தகண்டாலும் நகல முடியாதே, எங்க திரும்பினாலும் ஓலாட் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்ற சூழ்நிலை இருக்கிறதே என்று நீங்கள் சொன்னாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள், ஐயா அவருடைய மனவாட்டியாக இருக்கிறீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்ணீர்களை எல்லாம் துடைக்கிற அன்பின் அருள்நாதர் உங்களோட இருக்கிறார், மறந்து விடாதிருங்கள். ஐயா உங்கள் உபத்திரவத்தின் குகையில் இருந்து உங்களை விடுவிக்கிறவர் உங்களோட இருக்கிறார், மறந்து விடாதிருங்கள். உங்களை எல்லா ஆபத்துகள் துன்பங்கள் உபத்திரவங்களில் இருந்து விடுவிக்கிறவர் மீட்பர் உங்களுக்காக இறங்கி வருவார். அவர் சியோனுக்காகவும் சியோன் வேட்டுக்காகவும் வைராக்கியமாக இறங்குவேன் என்றல்ல, இறங்கினேன் என்று சொல்லுகிறவர் உங்களோட இருக்கிறார். எப்போ இந்த பாடுகள் உபத்திரவங்களை குறித்து கவலைப்படாதபடி, ஐயா இருக்கிற சூழ்நிலைகள், ஓ கடல் கொந்தளிக்கிறது, புயல் புயற்காற்று ஓ கொடூரமாய் வீசுகிறது, எப்படி இந்த படகு என் குடும்பம் என் வாழ்க்கை தப்பிக்குமோ, நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோமோ என்று கலங்கி கொண்டிருக்கும் மறைக்கும் உங்களுக்கு ஆறுதல் இல்லை. ஐயா ஐயா கடலை பார்க்கிறோம், கொந்தளிக்கிறது எங்கள் படகும் எங்கள் குடும்பமும், ஓ நான் என்னுடைய வாழ்க்கையும் எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையெல்லாம் கவிழ்ந்து மூழ்கி விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் அவருடைய அற்புதத்தை காண முடியாது. ஐயா ஐயா சிறி வருகிற காற்றெல்லாம் எங்களை சூறாவளி காற்றாய், சிறி வருகிற பிரச்சனைகள் எல்லாம் எங்கள் படகை குடும்பத்தை எங்களை ஓ எங்கோ தூக்கி எறிந்து சின்ன பின்னமாக்கி விடுமோ என்று அஞ்சுகிறோம், கலங்குகிறோம், பயப்படுகிறோம் என்று நீங்கள் சொல்லும் வரையிலும் அங்கே அற்புதம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படுவதை, எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள். ஐயா மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதை நிறுத்துங்கள். அவளுக்கு என்ன கவலையோ அது வேறு விஷயம், உங்களுக்கும் அது போன்ற எந்த கவலையும் இல்லாதபடி நேசர் என்னோட இருக்கிறார். ஐயா என்னை விரும்புகிறவர் என்னோட இருக்கிறார். என் கணவன் ஒருவேளை என்னை விரும்பவில்லை, கணவன் என்னோடு இல்லை, கணவன் என்னை ஓ நீ அழுக்கானவள், நீ அந்தஸ்து இல்லாதவள், நீ அழகே இல்லாதவள், உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கவில்லை, உன்னோடு வாழ பிடிக்கவில்லை என்று போயிருக்கலாம், உங்களை விட்டு கைவிட்டு போயிருக்கலாம். ஒருவேளை உங்கள் மனைவி உங்களை சபித்து விட்டு உங்களோடு வாழாமல் போயிருக்கலாம். பிள்ளைகள் ஒருவேளை உங்களை ஓரம் கட்டி இருக்கலாம். ஒருவேளை பெற்றோரால் நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, எல்லோராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படுவதை நிறுத்திவிடுங்கள். ஐயா தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிறீர்களே என் அன்பு தேவ பிள்ளைகளே, மரியாளை போல நீங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்ட நற்குலசாலியான ஸ்திரீகள் என்பதிலே மாற்றமே இல்லை. இந்த இரவு ஜப வேளையிலே, அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாக நிச்சயமாக மரியாளை போல ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள், நல்ல பங்கை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, முதலில் ஒருவேளை நீங்கள் தேவ சமூகத்தில் வந்தால் கூட உங்களில் அநேகர், ஐயா என் பிரச்சனைகள் என் துன்பங்கள் என் உபத்திரவங்கள் எதை இப்படி இப்படியாய் சூழ்ந்திருக்கிறது, என் கண்ணீர் மிகுந்த கண்ணீராய் பெருக்கெடுத்து ஓடுகிற அளவிலே நான் மிகுதியாக நெருக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். ஐயா காற்றும் கடலும் ஐயா எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சூறாவளி காற்றை போல பொங்கி எழுகிற பயங்கரமான அலைகளைப் போல எங்கள் படகை எங்கள் வாழ்க்கையை நிரப்பிவிடும், அல்லது அழித்துவிடும், புரட்டிவிடும், மூழ்கடித்துவிடும் பிரச்சனைகளை போன்று இருக்கிறதே. ஆனாலும் நாங்கள் கவலைப்படவில்லை, ஐயா நாங்கள் கலங்கவில்லை, நாங்கள் நம்பிக்கை குறைவோடு விசுவாச குறைவோடு இருக்கவில்லை. எங்கள் இயேசுவே எங்களுக்காக எழுந்தருளும்படியாய், எங்கள் ராஜாவே எங்களுக்காக எழுந்தருளும்படியாய், எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டின நீர் இன்று என் குடும்பத்திலே வீசுகிற எல்லா பொல்லாத சூறாவளி காற்றையும் எல்லா அக்கிரமத்தையும் எல்லா எங்களை சுற்றிலும் இருக்கிற உபத்திரவங்கள் சோதனைகள் துன்பங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் பார்த்து, ஐயா வீசுகிற ஓங்கி வீசுகிற சூறாவளியை போல் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து, எங்களை அழித்து விடுவது போல சீறி வருகிற அலைகள் போன்ற பிரச்சனைகளை பார்த்து, இறையாதே 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 அமைதலாயிரு என்று கட்டளையிடும்படியாய் உம்மை கெஞ்சுகிறோம் சுவாமி. நீங்கள் அவர் சமூகத்திலே வந்தீர்களே ஆனால் நிச்சயமாக இன்று அப்படியாய் வந்திருக்கிற அல்லது வர இருக்கிற அல்லது இந்த ஜப வேளையிலே அந்த சூழ்நிலைக்கு வர இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் எப்படி அந்த நடுக்கடலிலே காற்றையும் சூறாவளி காற்றையும் கொந்தளித்து எழும்பிய கடல் அலைகளையும் பார்த்து என் நேசர் எப்படி இறையாதே அமைதலாயிரு என்று அவர் சத்தமிட்ட மாத்திரத்திலே அங்கே ஒரு நிசப்தம் அங்கே ஒரு நிசப்தம்
உண்டான போல, பேர் அமைதி உண்டானது போல, இன்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அமைதி உண்டாக முடியும். ஐயா, ஒரு சந்தோஷம் சமாதானம் உண்டாக முடியும். இன்று இந்த நொடிப்பொழுதில் உங்கள் அழுகை ஆனந்த கழிப்பாய் மாற முடியும். சொல்லுக, நான் மார்த்தாளை போல, ஐயா மார்த்தாளும் ஒரு நல்ல சகோதரி தான், அவளை போல கூட நான் ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதை இன்றே நிறுத்தி விடுகிறேன், நிறுத்தி விடுகிறேன். மரியாளை போல உம்முடைய சமூகத்திலே வந்து ஓலாட் அனுதினமும் காலையும் மாலையும் உம்முடைய சமூகத்திலே வந்து தொடர்ந்து காத்திருக்கிறேன். எனக்காக நீ இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியே நீ கேளுங்க, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்களுக்காக நீர் செய்கிற நல்ல காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் அப்பா, எங்கள் மீது நீர் கண்ணோக்கமா இருக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உபத்திரவத்தின் குகையிலே இருக்கிற ஐயா, விலங்குகள் போடப்பட்ட சூழ்நிலையிலே அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீர் பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த இரவு ஜப வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் தேவனாகி கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடும்பத்திலே வருகிற எல்லா உபத்திரவங்களும் கஷ்டங்களும் சிக்கல்களும் எல்லா சிரமங்களுக்கும் மத்தியிலே என் தேவனாகி கர்த்தர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, நீங்க எழுந்தருளும்படியாய், சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய், சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய், சர்வ வல்லமையுள்ள தேவன், தேவ பிள்ளைகளுக்காக எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் மாறி போகும்படியாய். ஐயா, உம்முடைய பிள்ளைகள் ஜெப வேளையிலே வந்து எதை பற்றியும் கவலைப்படாதபடி ஓங்கி வீசுகிற புயல்களையும் ஐயா, நெருக்கி நிற்கிற எல்லா கடல் அலைகளையும் பார்த்து ஓ நீர் கட்டளையிடுவீர் என்ற நம்பிக்கையிலே, உம்மாலே எல்லாம் கூடும், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற விசுவாசத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் இன்று ஒரு அற்புதம் செய்யும்படியாய், இன்று ஆச்சரியமான காரியங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. குடும்பத்தை நெருக்கி நிற்கிற எல்லா உபத்திரவத்தையும் இன்றே ஓலாடு இந்த இரவு வேளையிலே, ஒரே இரவில் ஓலாடு ஒரு தூதன் புறப்பட்டு சென்று 185,000 பேரை சங்கரித்தது மாத்திரமல்ல, அந்த நாட்டின் அந்த தேசத்தின் தலை எழுத்தையே, தலை விதியையே, சூழ்நிலையே மாற்றியது போல ஒரு மாற்றம் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய், தேவனாகி கர்த்தருடைய ஒரு தூதன் புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஐயா, இவர்களுக்கு எங்கே இருந்து நல்ல செய்திகள் வர வேண்டுமோ, ஜாப் ஆர்டர்ஸ் வர வேண்டுமோ, எங்கே இருந்து தேவ சகாயம் புறப்பட்டு வர வேண்டுமோ, இவர்களுக்காக வர வேண்டிய நல்ல வரங்கள் கடந்து வரும்படியாய், திருமணங்கள் தாமதமின்றி நடக்கும்படியாய் எங்கள் தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். ஐயா, வேலைக்காக காத்திருக்கிற நீண்ட நாளாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரைவாய் நல்ல செய்திகள் வரட்டும், நல்ல செய்திகள், நல்ல ஜாப் ஆர்டர்ஸ் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேசங்களில் இருந்து விசாக்கள் இந்த பிள்ளைகளுக்காக கடந்து வரட்டும் சுவாமி, நல்ல செய்திகள் வரட்டும் அப்பா. இவர்களுடைய திருமணங்களை, குடும்ப திருமணங்களை ஓ இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று இவர்கள் சொல்லி மகிழத்தக்கதாக பரலோகம் நின்று அதை நடத்தும்படியாய், பரலோக தூதர்களின் ஆளுகை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் அப்பா, உம்முடைய கிருபையினால் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா உபத்திரவங்களுக்கும் மத்தியிலே ஓ உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிரியமான பிள்ளைகள் முள்ளுகளுக்குள்ளே சிக்கி இருக்கிற ஐயா, வருத்தங்களும் வேதனைகளும் ஏமாற்றங்களுக்கும் மத்தியிலும் சூழ்ந்து கொண்டிருக்கிற, சூழப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இன்று விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், தேங்க்யூ லார்ட், ஒரு அதிசயம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தடைகளை மாற்றி போடுகிறவர் ஓ முன்னே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம், தடைகளை நீக்கி போடுவீராக, ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை கர்த்தரே நின்று செய்யும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிற எல்லா குடும்ப பிரச்சனைகளும், ஐயா குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள், சதிகள், சூனியங்கள், இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏற்பட்ட சதிகள் எல்லாம், இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சூனியங்களும் இன்று இயேசுவின்
இரத்தத்தினாலே, ஓ பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இன்றே அவைகள் சுட்டரிக்கப்படும்படியாய். ஒரு சுட்டரிப்பின் ஆவி இறங்கட்டும், சுட்டரிப்பின் ஆவி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் நண்பரும் ஆத்ம இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஐயா, இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உங்க தயவுள்ள கரம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்க தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். ஓ கர்த்தர், பெரிய காரியங்களை, மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அலைகளும், கொந்தளிப்புகளும், ஆமென், சூறாவளி காற்றுகளும் எல்லாம் இப்பொழுதே அடங்கி போகும்படியாய் ஒரு மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் இவர்கள் குடும்பங்களிலே இன்று தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. சியோனுக்காகவும் சியோன் மீட்டுக்காகவும் வைராக்கியமாய் இறங்கினேன் என்று சொன்ன கர்த்தர் இன்று இறங்கும்படியாய், இந்த பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் கர்த்தாவே நீர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா உபத்திரவங்களும் மாறி போகும்படியாய், சிக்கல் சிரமங்கள் எல்லாம் சிதறடிக்கப்படும்படியாய் என் தேவரே ராஜரீகம் பண்ணி நீரே எழுந்தருள்வீராக. உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பரும் ஆத்ம இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல காரியங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் சுவாமி. ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கூட்டங்களுக்காக, இனி வர போகிற எங்களுடைய கூட்டங்களுக்காக, குருசேடுகளுக்காக, ஓ லார்ட், சுவிசேஷ நற்செய்தி கூட்டங்களுக்காக, ஓ ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் தெய்வீக அனுகிரகமும் கிருபையும் மாறாததாய் தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தடைகள் எல்லாம் மாறட்டும் கர்த்தாவே. இவர்கள் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். ஐயா, இவர்களை அழுகையின் கண்ணீரை துடைத்து அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. அநேகருக்கு மத்தியிலே ஐயா இந்த உபத்திரவப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து வளர்ந்து சிறந்து உமக்கு சாட்சியாய் எழும்பும்படியாய் கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. அன்பரும் ஆத்ம இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் கர்த்தர் நிச்சயமாக, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சூழ்நிலையிலே எங்கே அகப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாய் நின்றாலும் சரி, எத்தனை நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வராதபடி யார் எவைகள் எந்த காரியங்கள் தடுத்து கொண்டிருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உடைத்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார், உங்களை ஆச்சரியமாய் எல்லோரும் பாக்குமன்னமாய் உயர்த்துவார்.